என்னது? நீ எழுதி கொடுத்த பத்திரமும் செலவு கொஞ்சம் பணமும் இருக்கு, எடுத்துக்கோ. பணமும் பத்திரமும் கொடுத்தா பல்ல எழுச்சிட்டு ஓம் பின்னாடி வந்துடுவேன் பாத்தியா? மாறி ஒன்ன மாதிரி வீரவசனம் பேசினவங்க எல்லாம் வீணா போயிட்டாங்க மாறி. நீ யாச்சும் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. இங்க பாரு, இந்த நண்பனுக்கு உதவி பண்றேன், காதலுக்கு உதவி பண்றேன்னா நீ நிக்கிற. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எவனாச்சும் வருவான்னு நினைக்கிற? ஒருத்தன் வரமாட்டான். அதே மாதிரி உன்னை 10 பைசா கவிங்க மதிக்கலங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நீயும் நண்பங்களுக்கு உதவி பண்ண நிற்கிற பத்தியா, அது பொய்யுங்கிறதும் எனக்கு தெரியும். உனக்கு என்ன என்ன பழி வாங்கணும், அவமானப்படுத்தணும், அதுக்கு காரணம் இந்த பத்திரம், சரிதானே? உனக்கு பயந்துகிட்டு ஒண்ணு நான் வந்து நிக்கிறேன். மாறி என்னடா மாறி மாறி எவன் வந்தாலும் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். விடிஞ்ச கல்யாணம், அதுல இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுதான் போயிட்டு வந்து நிக்கிறேன். இந்த பணமும் பத்திரமும் கொடுத்தது குமரேசன் நீ விலகிறதுக்கு இல்லை, அவனை போட்டுக்கிறதுக்கு. நாளைக்கு காலையில் கோழி கூவையில் அவன் பணம் தான் இருக்கணும். என்ன கல்யாணம் ஏற்பாடு அமர்க்களமா இருக்கு. நீ பண்ற ஒவ்வொரு காரியத்திலயும் உன் மக மேல நீ வச்சிருக்க பாசந்தாயா தெரியுது. ஆனா அது என் மகளுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, நீங்க போய் சாப்பிடுங்க. மனசை போட்டு குழப்பிக்காம ஆக வேண்டிய வேலையை பாரு. அங்க தனியா வந்து நின்றுட்டு இருக்க. என்னைக்கு நான் சேர்ந்திருந்தேன், என்ன தனியா தானே வச்சிருந்தீங்க? துளசி மா, துளசி ஒரு நிமிஷம் இல்லம்மா, மா துளசி. ஏன் என்ன ஆச்சு, நான் விருட்டனு போறேன். என்னத்தம்மா சொல்றது, என்னம்மா அவகிட்ட ரெண்டு வார்த்தை பேசலான்ட்டு வந்தேன். ஆமா, இப்படி கல்யாண கலையே இல்லாம இருக்காளே, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கலான்னுட்டு கேட்டியா? நீ ஏன் எங்க அதுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு போயிருச்சு. அவ ஏமா இப்படி இருக்கா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா நீ அவது கேட்டியா? அதெல்லாம் சம்மதம் தான். காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் சம்மதத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்க. நீ எடுத்து கொடுத்த சிலையவே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு படுக்குன்னு சொன்னவ கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாளா? இந்த பாருனா, தலைக்கு மேல வேலை இருக்கியா, அதை விட்டுப்பட்டு இதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. போ, போய் வேலையை பாரு. துளசி, இந்த நேரத்தில் இங்கேயமா உட்காந்துருக்க? கேட்குறேன்ல,
ஏண்டி அழுகிற? சொல்றி, ஏண்டி அழுகிற? இவ்வளவு நடந்திருக்கு, இந்த பாட்டி கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இந்த கிழவி கிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நீ நினைச்சிட்டல்ல? மனசுக்கு பிடிச்சவனோட வாழ முடியாத வாழ்க்கைய பிடிக்காதவனோட வாழ போறியா? முடியாதுல்ல, அப்ப ஏன் நிக்கிற? போக வேண்டியதானே? என்னடி பாக்குற, விடிஞ்சா கல்யாணம், இப்ப போய் என் பேத்தி குமரேசனை காதலிக்கிறா, சேர்த்து வைங்கன்னா சேர்த்து வச்சிடுவாங்களா? உன் அத்தையும் சித்தப்பனையும் பத்தி உனக்கு நல்லா தெரியும், வெட்டி போட்டுடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நில்லு, அப்ப என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். பிடிக்காததை செய்யறதுக்கு தான் யோசிக்கணும், பிடிச்சதை செய்ய ஏன் யோசிக்கிறேன்? வா, நான் இருக்கேன், பயப்படாத போடி. போடி போ, சீக்கிரம் போ.